ஹலோ ஆல், நைஸ் டு சி யூ ஆஃப்டர் லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு, நான் எங்கடா ஃபுட்டிக்ஸ் வீடியோ வரல, பிளாக் காணோம், ஒன்றுமே பண்ணுறதில்ல, சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு பயங்கர மெசேஜ் ப்ரைவேட்டாக நிறைய பேர் பார்க்கும்போது தான் என்ன இப்போல்லாம் பிளாக் ஒன்றுமே காணவே அப்படின்னாங்க. நான் டெம்பரரியாக நிறுத்தி வச்சுருந்தேன், பட் யா ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் இட் பேக் சூன். மீன்வைல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே சின்ன வயசில் வந்துட்டு ஒரு ஃபேவரட் ஃபுட் என்னென்னா, சின்ன வயசில் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் நூடுல்ஸ். அண்ட் நூடுல்ஸில் ஒரு சிக்னிஃபிகண்ட் திங் என்னென்னா, எல்லாருக்கும் மேகி அப்படின்னாலே நூடுல்ஸ் தான். அந்த நூடுல்ஸ்லேயும் நமக்குலாம் என்ன அப்படின்னா, அந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அப்படிம்போம், ஆனால் ஜென்மத்துக்கு அது 2 மினிட்ஸில் கண்டதே கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது நூடுல்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இதில் கிடச்சிருக்கோம். வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து டப்பாவில் போட்டு கொடுத்தா அந்த நூடுல்ஸ் அப்படியே வாழ்க்கையோட தத்துவத்தை நூடுல்ஸ் சொல்லிக் கொடுக்கும். என்ன அப்படின்னா, நீ ஒரு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிறது எப்படிங்கிறது வந்து அந்த நூடுல்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு நூடுல்ஸை வந்து சின்ன வயசில் மேகி நமக்கு வந்து ரவுண்டு டப்பாவில் போட்டு கொடுத்தா அந்த மேகி ரவுண்டாகிடும். ஹார்ட் ஷேப் டப்பாவில் போட்டு கொடுத்தா அது ஹார்ட் ஷேப்பில் ஆகிடும். ஆப்பிள் ஷேப் டப்பாவில் போனால் ஆப்பிள் மாதிரி ஆகிடும். ஸோ நூடுல்ஸ் மாதிரி நம்ம நூடுல்ஸ் வந்து வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் சொல்லிக் கொடுக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோமோ நமக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது எப்படிங்கிறத வந்து அந்த நூடுல்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கலாம். ரொம்ப பிளேட் போட்டேன்ல, பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி வந்து பேச போகிற ரெஸ்டாரண்ட் வந்து எது அப்படின்னா, நூடுல் தியரி அப்படின்னு ஆர்எஸ்புரத்தில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பித்து ஒரு 1.5-2 வீக்ஸ் இருக்கும். ஸோ நான் எதர்ச்சியாக போன வாரம் ஆர்எஸ்புரம் போகும்போது பார்த்தேன், சரி இதை சாப்பிட்டே ஆனோம், என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் முந்தானத்துக்கு ரைட் போயிருந்தேன். ஸோ ஃபோட்டோ எடுக்க முடியல ஃபுட்டோடு, பிகாஸ் அந்த டேஸ்ட் அப்படியே மயங்கிட்டேன். ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸ்டில் நிறைய கூட்டம் இருந்தது, அதனால் அங்கேருந்து என்னால் லைவ் பண்ண முடியல. ஸோ சொல்லணும், நூடுல் தியரி இஸ் அ வண்டர்ஃபுல் கான்செப்ட். இட் இஸ் அ செல்ஃப் சர்வீஸ் மோட் ஆஃப் ரெஸ்டாரண்ட். இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ். த திங் இஸ் லைக், போனோடனே ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க, ஒரு பென்சில் கொடுத்துருவாங்க. வேர் இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். யூ சூஸ் யுவர் நூடுல் பேஸ், வெதர் யூ நீட் ஃபிளாட் நூடுல்ஸ் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் நூடுல்ஸ் யூ வாண்ட். தென் யூ சூஸ் யுவர் வெஜிடபிள்ஸ் என்னென்ன. யூ கேன் ஆக்சுவலி சூஸ் தி ஃப்ளேவர் வாட் யூ வாண்ட், யூ கேன் சூஸ் தி வெஜிஸ் யூ வாண்ட். ஸோ யூ கஸ்டமைஸ் யுவர் நூடுல்ஸ் அண்ட் திஸ் இஸ் த கான்செப்ட் விச் தே ஒர்க் ஆன். ஸோ த டேஸ்ட் இஸ் குட் அண்ட் தே ஹவ் வண்டர்ஃபுல் ஸ்டார்டிங். தே ஹவ் டம்ப்ளிங்ஸ், நல்லா இருக்கு. மோமோஸ்னா எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் இல்லை, நம்ம குழக்கட்டை தான். குழக்கட்டையில் உள்ள மோதகம் வச்சிருக்கோம், அதை வரலாம் காய்கறியை வச்சு சைனீஸ்காரன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து காய்கறி எல்லாம் வச்சு அதை மோமோஸ்னு சொல்லிடலாம். ஸோ டம்பிங்ஸும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் டம்பிங்ஸ். ஸோ நல்லா இருக்கு. ஸோ டேஸ்ட் இஸ் வெரி குட். முடிச்சுட்டு வந்துட்டு டெசர்ட் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். டெசர்ட் பதிலாக ஜூஸ், எனக்கு வந்து இந்த லெமன் ஜூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெமன் ஜூஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டியில் வச்சிருக்கான். அந்த ஃபோட்டோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8 வெரைட்டி ஆஃப் ஜூசஸ் வந்து இட்ஸ் ஆல் நேம்ட் ஆஃப்டர் கிரேட் சயின்டிஸ்ட், கிராம்பல், நியூட்டன், அப்துல் கலாம், மேடம் கியூரி, டெஸ்லா, இந்த மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய ஆளுகளோட பேர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே த ஃபிசிக்ஸ் ஆஃப் த கெமிஸ்ட்ரி இன் மீ ஹஸ் கம் அவுட். ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே. எல்லா லெமனேடும் சூப்பராக இருக்குது. லெமன் கிராஸ் லெமனேடுன்னு ஒன்று இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அது அப்படியே அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்மெல், அந்த லெமன் கிராஸோட ஸ்மெல் உள்ளே எடுக்கும்போது அந்த சுகம் இருக்கே, ஆஹா, அமைதி. நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நூடுல் தியரி ஆரஸ்புரத்தில். அந்த ஜூஸஸ் ட்ரை பண்ணுங்கள். அந்த டப்பா கூட நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் மிளகா பொடி, சாம்பார் பொடி, ரசம் பொடி எல்லாம் கூட அதில் போட்டு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல சின்ன டப்பா, கம்பேக்டபுளாக நல்லா போட்டு தராங்க. ஸோ ட்ரை நூடுல் தியரி, இட்ஸ் அன் அமேசிங் பிளேஸ். இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து ஹிந்து மெட்ரோ ப்ளஸில் வந்து இதை பற்றி ஒரு ரிவ்யூ கூட வந்திருக்கு, இந்த நூடுல் தியரி ரெஸ்டாரண்ட் பற்றி. ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் கைஸ், நூடுல் தியரி இஸ் அன் அமேசிங் ரெஸ்டாரண்ட். கமிங் அப் சூன் இந்த நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட். அண்டில் தென், சி யூ பாய்.